வணக்கம், வாங்க சமைக்கலாம். வடகறி செய்யறது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடலைப்பருப்பை வந்து எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கணும், அதுக்கு நொய் மாதிரி. அடுத்து வந்து இந்த கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து அந்த மாவு எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த இப்படி நம்ம ஊற வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற திங்ஸு, அதாவது நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாத்தையும் நம்ம அறுத்து வச்சுக்கணும். அறுத்து வச்சுட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அறுத்து வைக்கிறதுக்குள்ளே இந்த கடலைப்பருப்பு வந்து ஊறிடும். நல்லா நம்ம சட்டி காஞ்சோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் சேர்த்துக்குவோம். ஒரு 3 இலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிய விடணும். 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நல்லா பொரியணும். இந்த வடகறி வந்து நம்ம வந்து உடனடியாக செய்கிறது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேக வச்சு அதை ஊற வச்சு அரைச்சி அதுக்கடுத்து வேக வச்சு செய்வாங்க. ஆவியில் வேக வைக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ இதை வந்து ரெடிமேடாக நம்ம உடனே செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீட் நீட்டாக அறுத்து வச்சுக்கோம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், அந்த 4 வெங்காயத்தை நம்ம போட்டுக்கிறோம். அது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 பச்சை மிளகாய் நம்ம இதை மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். அதை போட்டலாம். அது நல்லா வதக்கணும். அதுக்கடுத்து இந்த பூண்டு வந்து நம்ம பொடி பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பூண்டு இப்படி பொடி பொடியாக அரைச்சி போடலாம், அப்படி இல்லைன்னா நல்லா தட்டி போடலாம். இப்போ நம்ம வந்து பொடி பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நல்லா வதக்கணும். எவ்வளோத்துக்குள்ளே நல்லா வதக்குறோமோ அவ்வளோத்துக்குள்ளே நல்லா சுவையாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கடலை மாவு, ஊற வச்ச கடலை மாவு நல்லா ஊறிச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, நல்லா ஊறிச்சு. இதை வந்து நம்ம இந்த வதக்கின இந்த வெங்காயத்தோட நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதோட இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை நல்லா ஊற்றிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டால் போதும். போடலைதான் பரவாயில்ல, கொஞ்சோண்டு மட்டும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம மூடி வைப்போம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா சுவையாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு வடகறி. இது வந்து உணவக கடையில் கிடைக்கிற வடகறியை விட மிகவும் சுவையாக இருக்கும். இங்கே வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்குவோம். சுவையான உடனடி வடகறி தயாராகிடுச்சு. நீங்கள் இதேமாதிரி செய்து உண்டு மகிழுங்கள். அந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அதே நேரத்தில் அடுத்து வர காணொலியை பார்க்கணுன்னா பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.